தொடர் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் இந்த தமிழ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குரிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம் முதலாவது செய்தி முதலாவது செய்தி வந்து மிக முக்கியமான செய்தி இன்றைய தினம் பார்த்திங்கன்னா முக்கியமான செய்தி நிறைய அதிகமாக இருக்குது ஸோ அதனால் கடைசாரியும் பார்த்து நோட்ஸ் சொல்லி வச்சுக்கங்க பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நம்ம இந்தியாவை தவிர மற்ற நாடுகளில் வந்து ஏற்பட்ட பொயில்கள் பற்றி கொடுத்துருக்காங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் இருக்கிறதான் வந்து கொஞ்சம் இவ்வளோ கன்ஃப்யூஷனாக இருக்குதுனால் அவங்களுக்கு தனியாக எடுத்து போட்டிருக்கேன் பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இப்போ நடந்து முடிந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வீசிய ஐடா மற்றும் ஐயோடா என்ற புயல் வந்து எந்த நாடுகளை தாக்கியது அப்படின்னா மத்திய அமெரிக்க நாடுகள் மத்திய அமெரிக்க நாடுகளை தாக்கிய புயல்கள் ஐடா மற்றும் ஐயோடா அடுத்தது கதி என்ற புயல் வந்து எந்த நாட்டில் வீசியது அப்படின்னா சோமாலியா கதிங்கிற புயல் எங்கே வீசியது அப்படின்னா சோமாலியா இந்த பெயரை வச்ச நாடு எதுனா இந்தியா அடுத்தது மனித வரலாற்றிலே இதுவரை ஆவணப்படுத்தப்பட்ட புயல்களை வந்து மிகவும் தீவிரமானது அப்படின்னு கருதப்படும் புயல் வந்து என்னென்னா கோணி புயல் இது எந்த நாட்டில் வீசியது அப்படின்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் வீசியது முந்நூற்றி பத்தொம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது ஸோ இதை தான் வந்து அவ்வளோ பேராஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமானது சரிங்களா கோணி புயலெங்கே பிலிப்பைன்ஸில் புயல் சோமாலியா ஐடா ஐயோடா மத்திய அமெரிக்க நாடுகள் ஸோ அதுதான் அந்த செய்தி அடுத்த செய்தி பார்க்கலாம் அடுத்த செய்தி வந்து ஒரு விருது கொடுத்துருக்காங்க என்ன விருது அப்படின்னா சாங் சுவரி வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங் சுவரி வாழ்நாள் சாதனை விருது இது அது என்ன சாங்ஸ் வரி அப்படின்னு என்னென்னா இயற்கை காட்டுயிர் இதழ் சாங்ஸ் வரி அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கை காட்டுயிர் இதழ் வந்து இது ஏசியா இயற்கை காட்டு இதழ் வந்து ஏசியா இது இருபது ஆண்டுகளாக இந்த விருதுல வழங்கிட்டு வராங்க இருபது ஆண்டுகளாக இந்த விருதில் வழங்கிட்டு வராங்க இந்த வருடம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா தியடோர் பாஸ்கரன் தியடோர் பாஸ்கரன் அவர்களுக்கு சாங் சோரி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது இவர் எழுதிய நூலில் முக்கியமான நூல் என்னன்னா எ டே வித் த ஷாமா எஸ்ஐஸ் ஆன் நேச்சர் எ டே வித் த ஷாமா எஸ்ஐஸ் ஆன் நேச்சர் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இவர் எழுதியிருக்காரு அடுத்த செய்தி பார்க்கலாம் அடுத்து பிசவி சி ஃபிஃப்டி ஒன் ராக்கெட் இப்போ சமீபத்தில் வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி விண்ணில் ஏவ போகிறாங்க இது பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி ஒன் ராக்கெட்டு இது எங்கேருந்து ஏவ போகிறாங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவ போகிறாங்க இதில் மொத்தமாக இயர் இருபத்தி ஒரு செயற்கைக்கோள் கொண்டு செலுத்தப்பட உள்ளன எதன் செயற்கைக்கோள் இருபத்தி ஒரு செயற்கைக்கோள் உள்ளன இதில் ஒரு செயற்கைக்கோள் என்ன அப்படின்னா பிரேசில் நாட்டின் அமேசானியா ஒன் பிரேசில் நாட்டோட அமேசானியா ஒன் அப்படிங்கிற செயற்கைக்கோளோடு சேர்த்து மொத்தம் இருபத்தி ஒரு செயற்கைக்கோள் செலுத்தப்பட உள்ளன ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பிஎஸ்எல்இ சி ஃபிஃப்டி ஒன் ராக்கெட் மூலம் செலுத்தப்பட உள்ளது ஸோ அதுதான் வந்து அந்த செய்தி அடுத்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா அபேடா அப்படிங்கிற ஒரு அலுவலகம் சென்னையில் திறக்கப்பட்டுள்ளது அது என்ன அபேடா அலுவலகம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து மத்திய அரசோட ஒரு ஆணையம் அதோட அலுவலகம் தான் திறக்கப்படுறாங்க அது என்ன ஆணையம் அப்படின்னா மத்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மத்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் தான் வந்து அபேடா ஸோ அப்படி அந்த அதோட பேர் தான் வந்து அபேடா அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்னையில் அதோட அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது தமிழக விவசாய தமிழகத்தின் ஏற்றுமதி திறனை அதிகரிப்பதற்காக சென்னையில் வந்து அதோட ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அந்த செய்தி முக்கியமான செய்தி அடுத்த செய்தி பார்த்திங்க அப்படின்னா வெங்கட சுப்பராய நாயகருக்கு ரோமன் ரோலன் பரிசு வெங்கட சுப்பராய நாயகர் அப்படிங்கிற ஒரு பர்சன் அவருக்கு வந்து ரோமன் ரோலன் பரிசு கொடுத்துருக்காங்க அது என்ன ரோமன் ரோலன் பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சில் இருந்து முக்கியமான இலக்கிய ஆக்கங்களை நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்துவார் அவர் தான் வந்து வெங்கட சுப்புரன் நாயகர் இவருக்கு தான் வந்து ரோமன் ரோலன் பரிசு வழங்கப்பட்டுள்ளார் எந்த மொழியிலேருந்து எந்த மொழிக்கு மொழிபெயர்த்திருக்கார் அப்படின்னா ஃப்ரெஞ்சு மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்து இவர் மொழிபெயர்த்திருக்கார் ஸோ இவர்தான் தான் அந்த பரிசு வந்து வழங்கியிருக்காங்க இது வழங்கினது எந்த நாட்டு அரசாங்கம்னா ஃப்ரான்ஸ் நாட்டு அரசாங்கம் இவர் வழங்குகிறது பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் இவர் எழுதிய நாவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட சுப்ரநாயகர் எழுதிய நாவல் உல்லாச திருமணம் ஸோ இந்த நாவலுக்காக தான் வந்து பிரெஞ்சு அரசு இவருக்கு ரோமன் ரோலன் பரிசு வழங்கியுள்ளது அடுத்த செய்தி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் தேர்தல் வர இருக்கு அதனால பாத்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை வந்து வீடு தேடு வருவதற்கான ஒரு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் ஏதாவது வந்து சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இப்போ எப்படி ஆதார் கார்டு வந்து வீட்டுக்கு வருது அதே மாதிரி வாக்காளர் அடையாளர்கிட்டையும் வீட்டுக்கு வந்துடும் அதுக்கு எந்த துறையோட வந்து ஒப்பத ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னா அஞ்சல் துறையுடன் இது எப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா ரயில்வே துறை இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ரிலேட்டடாக கொடுத்துருவாங்க இது வந்து சிம்பிளானதுன்னு வந்து இது அசல்ட்டாக வேணாங்க அஞ்சல் துறையுடன் தேர்தல் ஆணையம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது தமிழக தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் சுனில் அரோரா தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அடுத்து புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்த விவசாயிகள் தூண்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசின் வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இந்த இடத்துல நாம மத்திய அரசின் வேளாண் துறை அமைச்சரோட பெயர் தெரிஞ்சுக்கலாம் மத்திய அம மத்திய வேளாண் துறை அமைச்சரின் பெயர் நரேந்திர சிங் தோமர் ஸோ இந்த மாதிரி யூஸ்வல் தான் வந்து நம்ம முக்கியமான ஆட்கள் யாரோட பேர்கள்லாம் வந்து இதில் வருதோ அதெல்லாம் மிக முக்கியமான பர்சன்ஸ் அப்படின்னு மீனிங்கே நம்ம அதனோட பேர்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து இந்தியாவோட ஜிடிபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்திருக்கு பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவோட ஜிடிபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என இந்திய ரிசர்வ் வங்கி கணிப்பு எவ்வளோ பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அதுவே பார்த்திங்கன்னா நம்ம மத்திய நிதியமைச்சகம் கணித்துள்ளது பற்றி பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு சதவீதம் என்று கணித்துள்ளது நம்மளோட நிதியமைச்சகம் பார்த்திங்கன்னா பதினோரு சதவீதம்னு கணித்துள்ளது இப்போ நடந்து முடிந்த நிதியாண்டில் வந்து எவ்வளோ அப்படி ஜிடிபின்னா மைனஸ் செவன் பாயிண்ட் செவன் அப்படின்னு வந்து ஒரு கணிப்பு சொல்லியிருக்காங்க எவ்வளோ மைனஸ் செவன் பாயிண்ட் செவன் நிதியமைச்சவங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கணித்தது பதினோரு சதவீதம் அதுவே வந்து நமது இந்திய ரிசர்வ் வங்கி கணித்தது பார்த்திங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஸோ அதுதான் வந்து அந்த செய்தி கொடுத்துருக்காங்க ஸோ இதோடு பார்த்திங்க அப்படின்னா இன்றைய செய்தியில் முடிவடைந்தது சுருக்கமாக சொல்லியிருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் தேவையோ அது மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இந்த பகுதி தங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்